ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு b4u. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் பேக்கை வந்து தடை விதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நிறைய இந்த மக்கிற மாதிரியான கேரி பேக்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கேரி ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிபிஓஒன் பேக்கு. ஸோ இந்த பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேக்கரிஸ்லையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி பேக் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயோ எங்கேயோ வந்து ஜாமான் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் கலர் பேக் வந்து, அதாவது நம்ம அந்த சிமெண்ட் சாக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தயார் பண்ண ஒரு பேக், ஓகேங்களா? ஸோ இந்த பேக் தான் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்மளோட பொருட்களை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து பாலித்தீன் பை வந்து தடை பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இதுதான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய கடைகளில், அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு 70% மேலே வந்து எல்லா கடைகளையும் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேக் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சில கடைகளில் மட்டும்தான் அவங்களோட கடையோடைய நேமை வந்து அதில் பிரிண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்போடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்கில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து எடுக்க வேண்டாம். இதில் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ பிபி நான்வோகன் பேக் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இதுக்கு என்ன இங்க் யூஸ் பண்ணணும், என்ன மிஷின் யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிபி ஓவன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னாலஜிஸ் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்க் அதெல்லாமே நம்ம வந்து வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ரிக்வயர்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓவன் பேக் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஷின் வந்து வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரிண்டிங்க்கு வந்து இந்த மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெக்னாலஜி, அதாவது ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஒரு மெத்தட் தான் இதிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து இங்க் வந்து அதில் கொட்டி வச்சுட்டு மேலே ரப் பண்ணி எடுக்கும்போது அந்த நெட்டு வழியாக நமக்கு வந்து போய் வந்து பிரிண்ட் ஆகும். இதில் வந்து எப்படின்னா இந்த ரோலரில் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் மேலே என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலருக்கு மேலே அந்த பிரிண்டிங், அதாவது ஒரு லெட்டராக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த பிரிண்டிங் மாதிரியே எடுத்து இந்த ரோலர் மேலே வந்து ஸ்டிக் பண்ணிடுவாங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோலருக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய பிரிண்ட்டு மேலே அந்த இங்க் வந்து பட்டு மறுபடியும் அந்த நம்ம இப்போ ஓவன் பேக் பிரிண்ட் பண்ணுறோம்னா ஓவன் பேக் இல்லைனா வேறு ஏதோ பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரிண்டிங் எதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோமோ அது மேலே போயிட்டு அது வந்து டச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மிஷினில் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர் இருக்க இருக்க எத்தனை நம்பர் ஆஃப் சிலிண்டர் இருக்கோ அவ்வளோக்குள்ளே கலர்ஃபுல்லான பிரிண்டிங் வந்து நம்ம பண்ண முடியும். ஒரே ஒரு சிலிண்டர் இருந்துச்சுன்னா சிங்கிள் கலர் பிரிண்டிங்க்கு வந்து நம்ம ஒரே ஒரு இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட பேக்கில் வந்து ரெண்டு கலர் மூணு கலர் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு எத்தனை கலர் வந்து தேவைப்படுதோ அத்தனை சிலிண்டர் வந்து நம்ம இருக்கக்கூடிய மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அதிகமான நிறைய கலர்ஸ் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றப்பல சிலிண்டர்ஸ். இப்போ ஒரு 10 கலர் யூஸ் பண்ணுறோம், 10 கலர் இருக்கிற மாதிரியான மிஷின் யூஸ் பண்ணணும். அந்த 10 கலரையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பிரித்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து அந்த சிலிண்டர் வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து பிரிண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த மிஷினில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மிஷின் வந்து நமக்கு நார்மலாக நம்மளோட கோயம்புத்தூர்லேயே நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து தயார் பண்ண ஒரு மிஷின் தான், அந்த ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிறது லோக்கலில் தயார் பண்ண இமேஜோட அந்த மிஷினோட இமேஜ் தான் இங்கேயே வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே வந்து மிஷின் வந்து வாங்கிக்கிற முடியும். மிஷின் ப்ரொவைட் பண்ணுறவங்க இதில் எப்படி பிரிண்ட் பண்ணணும், இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் மிஷினை பற்றி நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்பட வந்து தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் டைப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த மேலே வந்து
எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் அதாவது நம்ம சீல் அடிக்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து எப்படி தயார் பண்ணிவிட்டு அதில் வந்து இங்கை டச் பண்ணி பேப்பரில் வந்து நம்ம சீல் அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம தயார் பண்ணி இந்த சிலிண்டர் மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வழியாக நமக்கு இன்னொரு சைடு வழியாக நமக்கு இங்க் வரும். ஸோ ரோலர் சுற்றும் போது ஒரு சைடு வழியாக இங்க் வந்து டச் ஆகிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய பொருள் மேலே போய் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டச் பண்ணும்போது நமக்கு வந்து பிரிண்டிங் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி, ஓகேங்களா. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபியிலையும் பிபிலையும் ஓவன் பேக்கில் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய இங்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெச்டிபி அப்படிங்கிறதும் நமக்கு இதே மாதிரியான ஒரு சாக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி அப்படிங்கிறதும் பாலி, இது அதாவது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான். ஸோ எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து இந்த கேரி பேக் இந்த சாக்கு வந்து நம்மளால் தயார் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிபி ஓவன் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிபி ஓவன் பேக்கும் சேம் லைக் அதே இங்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லே நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாப்ஸ்லாம் விசாரித்து பார்த்தீங்கனாலே நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதோட டீலர்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்கள் மொத்த மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ ஹோலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். முடிஞ்சிச்சுனா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ பிபி பேக்கும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நமக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிட முடியும். ஸோ நான் இப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸ்டே நீங்கள் வந்து பேக் வந்து வாங்கி நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லைனா வந்து எதுலேயோ வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரியான டேஸ்ட்டுக்கு வந்து அந்த பேக்கில் வந்து கேட்குறாங்களோ, இல்லைனா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் பையில் வந்து பிரிண்ட் பண்ண அந்த ஒரு டிசைனே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசைனை நம்ம வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் ஒரு 10 சாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய மேனேஜரையோ ஓனரையோ நீங்கள் வந்து மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு பேக் வந்து கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரியான டிசைன் அதாவது உங்களோட பிராண்ட் இருக்கக்கூடிய பேக் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து பாலித்தீன் பேக் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்களா, ஸோ அதை மாதிரி வந்து இந்த பேக் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியே கொடுக்கலாம். ஸோ இது நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்கள மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் கூட இந்த மாதிரி வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து இதை மாதிரி எடுத்து நீங்கள் உங்களோட பிராண்டிங் உள்ள பை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம பிடிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பிகினிங்கில் வந்து கம்மியான பிஸ்னஸ் வந்து எடுத்துட்டாலே நமக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சப்ளைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கடை மூலியமாகவே உங்களுக்கு வந்து நிறைய கடைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மார்க்கெட்டிங் தான். ஸோ கொஞ்சம் பிகினிங்கில் வந்து பிஸ்னஸ் பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இனி வர காலத்தில் இந்த பேக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து மக்கிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் கண்டிப்பாக வந்து இதோட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டீடெயில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மிஷினோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 1.5 lakh இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் சிலிண்டர் மிஷின் வந்து நமக்கு வந்து 1.5 lakh வரும். ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் வந்து போடுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நமக்கு வந்து மிஷினோட ப்ரைஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணணும், நான் வந்து நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்றாப்புல மிஷினரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டே நமக்கு வந்து 1 lakh வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் இப்போ வந்து ஒரு ஷெட்டு போடுறது, அந்த மிஷினை வந்து கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது, அதுக்கு எலக்ட்ரிக் இதெல்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 2 lakh வரைக்கும் செலவானாலும் டோட்டலாக வந்து 4.5 lakh இல்லைன்னா ஒரு 5 lakh இருந்துச்சுன்னா நீங்கள் பேசிக்காக சிங்கிள் கலரில் பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறீங்கன்னா மிஷினோட காஸ்ட் மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இதை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் இவ்வளோ பிரிண்டிங் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும், இப்போ வந்து பேக் பண்ணக்கூடிய ரேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம தோரம்பருப்பு இதெல்லாம் வந்து பேக் பண்ணுற மிஷினில் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு சிலிண்டரில் இருக்கும் பேப்பர். ஸோ அது வந்து அந்த சிலிண்டர் தூக்கி நீங்கள் அதை மாட்டி விட்டிங்கன்னா அதுவாக வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதெல்லாம் நமக்கு தயார் பண்ணுறதுக்கு மினிமம் குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும், இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இப்போ ஸ்டாண்டப் பவுச்செலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 10,000 குவான்டிட்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா எங்களோட அந்த சிலிண்டர் மேக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கம்மியான அளவு நீங்கள் கொடுக்கும்போது அது பண்ண முடியாது. நீங்கள் ஒன் டைம் வந்து சிலிண்டர் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக நீங்கள் எங்ககிட்டே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் நீங்கள் மேலே சிலிண்டர் இருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒட்டக்கூடிய அந்த ரப்பர் ஸ்டாம் நான் சொன்னாலும் அது வந்து நீங்கள் ஒன் டைம் ஒரு கம்பெனி நம்மகிட்ட தயார் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெகுலராக நம்மகிட்டே தயார் பண்ணி பிரிண்டிங் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிகினிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த சிலிண்டருக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10,000 யூனிட் வந்து கன்ஃபார்ம் வந்து பிரிண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கு 1 rupee நமக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் 10,000 rupees வந்து தாராளமாக வந்து ப்ராஃபிட் நிற்கும். இது வந்து நான் பேசிக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து
மிஷினோட குவான்டிட்டி இதை வந்து அதிகப்படுத்துகிற மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி ஆர்டர்ஸ் எல்லாமே அதிகப்படுத்தும் போது இன்னமும் அதிகமான ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு தொழில் வந்து கிடைக்கும். ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேலையாட்கள்லாம் தேவைப்பட மாட்டாங்க. அதனால் வந்து தாராளமாக அந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பி4யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டனாலையும் கிளிக் பண்ணுறதுல ஆலோசனை பண்ணி நம்ம எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூட கூட கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.